வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. கஜானனம் பூத கணாதி செய்வதம் கவித்த ஜம்போ பலசாரபட்சதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். விநாயகனுடைய பாதம் தொட்டு தினபூமி நேயர்களுக்கு, தினபூமி சந்தாதாரர்களுக்கு, அன்பான 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சியினுடைய பலன் விகாரி வருஷம் 2019லிருந்து 2020 வரைக்கும் உள்ளான இந்த குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இதனுடைய விரிவாக்கத்தில் பார்க்கலாம். குரு பயிற்சினா என்ன? குருங்கிற கிரகம் நவகிரகத்தில் வடக்கு திசை நோக்கி தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற வியாழன், சுக்கிரனுக்கு முதல் கிரகம், புதனுக்கு அடுத்த கிரகம். இந்த தேவகுருவானவர் நம்ம ஜூபிட்டர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இந்த குருவானவர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். இந்த ஒரு ராசிங்கிறது என்ன? ஒரு மாத காலத்திற்கு உண்டான ஒரு தமிழ் மாதம் உள்ளடக்கினது ஒரு ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளும் 12 மாதங்களுக்கு உட்பட்டவை, தமிழ் மாதங்களுக்கு. அதனால தான் நம்ம தினபூமியில் என்ன சொல்கிறோன்னா தமிழ் மாத பலனை சிறப்பாக சொல்கிறோம். உங்களுக்கு ராசி பலன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா தினப்பலன் இருக்குது, மாசப்பலன் இருக்குது, வாரப்பலனும் இருக்குது. இந்த தினப்பலன் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அன்றென்று மாறக்கூடிய விஷயத்தை வச்சு தினப்பலன், அது சந்திரபலன் என்று சொல்லக்கூடியது. சந்திரபலம், சந்திரபலன், அது தினப்பலன். வாரப்பலன்னா அந்த 7 நாளைக்கும் உள்ளடக்கின ஞாயிறு முதல் சனிக்கிழமை வர, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முதல் நாள். 1, 5, 7, 9 இருந்தால் குருபலன்னு சொல்லி இப்போ அதை ஒரு சிம்பிளாக கொண்டு வந்து மூடி மறைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த குரு பயிற்சியில் 1, 4, 5, 7, 9, 10, 11 இந்த 7 இடங்கள். 1 லக்னபாவம் திரிகோணத்திலையும் அது லக்னபாவம், அதாவது 1 இடம்ங்கிறது திருகோணத்துக்கும் உண்டு, கேந்திரத்துக்கும் உண்டு. 1 கேந்திரம் திருகோணத்தில் 1 திரிகோணம். அடுத்தது 4 சதுர்த்த கேந்திரம்னு சொல்லக்கூடியது 4 இடம், அது அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க, 8 பாதி, ஆனால் அது வந்து கேந்திரம். அடுத்தது 5 திரிகோணம், ஒரு ராசிக்கு 5 இடம் திரிகோணம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 7, இந்த 4 கேந்திரத்தை விட பெரிய கேந்திரம் 7 இடத்து கேந்திரம். அடுத்தது 9, 5 விட பெரிய திரிகோணம் 9 இடம். அடுத்தது 10, 10 இடம்ங்கிறது லக்ன கேந்திரத்தில் 1, 4, 7 விட சிறப்பு வாய்ந்தது 10. அடுத்தது 11, பாக்கியம்னு சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியது 11 இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கெடுக்காத நிலை கொண்ட ஒரு சுபாவம் கொண்ட ஒரு அமைப்பு 11 இடம். இந்த 7 இடங்களிலே குரு இருந்தாலோ அல்லது குரு பார்வை பெற்றாலோ அது குருபலன் உள்ள இடம். இதில் விசேஷமாக சூஷுமாக ஒரு ரகசியமாக பார்க்கக்கூடியது குரு 2 இடத்தை. அதனால் 2 நல்லது செய்யும் குரு. 2 பார்வைக்கு நல்லது பண்ணும், ராசிக்கு 2 இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணும், லக்னத்தில் சொந்த வீட்டில் ராசியில் இருந்தாலும் நல்லது பண்ணும், 4 இருந்தாலும் கேந்திர பலம் நல்லது பண்ணும், 7 இருந்தாலும் கேந்திர பலம் நல்லது பண்ணும், 5 இருந்தாலும் திரிகோண பலம் நல்லது பண்ணும், 9 இருந்தாலும் திரிகோண பலம் நல்லது பண்ணும். அதனுடைய இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை பார்ப்பதோ ரொம்ப விசேஷமானது. இந்த குரு நவக்கிரகத்திலே வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தேவகுரு. இந்த குருவுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவருடைய கோலம் குருவினுடைய கோலமாக தட்சிணாமூர்த்தி கோலம், தென் திசையை நோக்கி இருப்பவன் அது தட்சிணாமூர்த்தி. இவருக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த குரு தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சியாக வர்றாரு. அவர் 64 மூர்த்தத்தில் சிவபெருமானுடைய 64 மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தியானது தட்சிணாமூர்த்தி. இந்த குருவினால் ஏதாவது கெட்ட தாக்கம், கெட்ட இடத்தினுடைய பார்வைகள்லாம் இருந்ததுன்னா அந்த குரு நமக்கு சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம வணங்கணும். அந்த தட்சிணாமூர்த்தியில் கூட 8 கோலம் உண்டு. மேதா தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி, சிவதட்சிணாமூர்த்தி, ஹரிதட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 8 தட்சிணாமூர்த்தி இருக்குது. இந்த 8 தட்சிணாமூர்த்தியும் நாம் வணங்கும்பொழுது இந்த குருவினுடைய தாக்கம் அதுக்கு குறையும். இப்போ வியாழக்கிழமை நம்ம போய் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து கொண்டக்கடலையை தூக்கி போடுறது, விளக்கு, அதாவது அங்கே அது சாமிக்கு பக்கத்தில் எதெல்லாம் வைக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிடணும். அப்படி இல்லை, நவகிரகத்தில் குருவுக்கு விளக்கு போடணும். இது எத்தனை விளக்கு போடணும்? குருவனுடைய திசாபுத்தி எத்தனை வருஷம்? 16 வருஷம். அப்போ 16 விளக்கு போடணும்.
உங்களுடைய ஒன்றையும் சேர்த்து 17 விளக்காக போட்டுடணும். உங்களுடைய ராசியையும் சேர்த்து 17 விளக்காக போட்டுடணும். இதை நீங்கள் போனீங்கன்னா ஆலங்குடியில் போனீங்கன்னா அங்கே அத்தனை விளக்கு சொல்லுவாங்க. திருவெண்காடு போனால் புதனுக்கு அத்தனை விளக்கு சொல்லுவாங்க. குருவனுடைய புதல்வன் புதன், அங்கேயும் அதே தான் கணக்கு. அதனால் ஒரு ராசிக்கு இத்தனை விளக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா குரு பெயர்ச்சிக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் 16 விளக்கு போட்டுவாங்க. குரு திசை நடப்பவர்கள் 16 விளக்கு போடுங்க. குரு ஒரு பிரச்சனையாக இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, ஒரு 4ஆம் இடத்துல இருக்குது, ஒரு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாபமான இடத்துல, பார்வை இல்லாத இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் குருவுக்கு 3 விளக்கு போடலாம். அதாவது குருவுக்கு என்ன, 3 விளக்கு, 3 தீபம், அதை விட்டால் 7 தீபம், அதையும் தாண்டினா 16 தீபம், அதுக்கு மேலே உங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம். இதையெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு வச்சுக்கணும். இந்த கொண்டக்கடலையில் மாலை போடுறதுங்கிறத விட கொண்டக்கடலையே முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் அதை வந்து அப்படியே பச்சையாக எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒன்று அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை அதை வாங்கிக்கிறவங்க 4 பேர் தாராளமாக ஒரு 4 கொண்டக்கடலையே கொடுத்துட்டு வரலாம், விநியோகமாக பண்ணலாம். அது ரொம்ப சத்தான பொருள். கொண்டக்கடலைங்கிறது சத்தான பொருள். ஆதி காலத்தில் சுண்டல்னால் கொண்டக்கடலை தான். அந்த கொண்டக்கடலையானது குருவனுடைய தானியம். குரு வந்து ஒரு கிரகம், குரு கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால், மேஷ அதாவது ரிஷபராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே இந்த கொண்டக்கடலையை வார வாரம் நிவேதனம் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனோம், ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை வெறுனை தாளிக்காமல் பச்சையாக ஊற வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1/2 கிலோ கொண்டக்கடலையை ஊற வச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை தாளித்து கொண்டு போங்க. இந்த நிவேதனம் பண்ண அந்த கொண்டக்கடலையை அதில் கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க. இதுதான் உண்மையிலேயுமே குருவுக்காக இருக்கக்கூடிய விரதம், குருவுக்காக நாம் செய்யக்கூடிய தானம். குரு சரியில்லை என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு இந்த வியாழக்கிழமை விரதம் இருந்து குருவனுடைய பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னவனுக்கு நாம் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தோமானால் குருவனுடைய தாக்கம், கெட்ட தாக்கம்னு சொல்லக்கூடிய தாக்கம் எதுவுமே வராது. பொதுவாக இயற்கையிலேயே குரு வந்து சுபாவத்தில் ரொம்ப சுபர், ரொம்ப நல்லது பண்ணுவார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சில கட்டங்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சில வேலைகளை கெடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நம்ம உடல் ரீதியாக வியாதிகளை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விரயத்தை கொடுத்து நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் அஷ்டமத்திலையும் விரயஸ்தானத்தில் 12ல் இருக்கும்போதும் செலவு பண்ண வச்சுருவார், திரும்ப புதுசாக சம்பாதிக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன விளக்கம் ஒரு முன்னுதாரணம். குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை 365 நாளைக்கு ஒரு முறை வராரு. இப்போ இந்த வருஷம் 29/10/2019 ஆரம்பித்து அடுத்த வருஷம் 11/2020 தான் அந்த குரு பயிற்சி வருது. அந்த 11/2020 வரைக்கும் ஆக மொத்தம் 1 வருட காலங்களுக்கு இந்த குரு 3 நட்சத்திரத்தில் இருக்கார். 3 நட்சத்திரம்னா என்ன, இப்போ விருச்சிகத்தில் கேட்டையோடு முடிஞ்சு போயிடுது. கேட்டைக்கு அப்புறம் என்ன, 3 நட்சத்திரம். இந்த 12 மாத காலத்துக்கு 3 நட்சத்திரங்கள், அதாவது 2.5 நட்சத்திரம், அளவாக சரியாக அளவு சொல்லணும்னா 2.5 நட்சத்திரம். இப்போ தனுசில் வந்து குரு உட்காரும் பொழுது, விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு குரு வராரு. அந்த குரு வரும்பொழுது முதல் 3 மாதங்களுக்கு 3 நட்சத்திரம் அப்படிங்கிறதுல இருக்கார். இந்த விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு குரு பெயர்ந்து வரும்பொழுது முதல் நட்சத்திரம் என்ன, மூலம். அந்த 3 நட்சத்திரம் 4.5 மாதங்கள். அடுத்தது பூராடம், அதில் 1.5 மாதங்கள். அடுத்தது உத்தராடம், 2 பாதம், அதில் 1-3 மாதம். இது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பங்குனி மாதம், 28/3 சொல்லக்கூடிய அந்த பங்குனி மாதத்தில் அந்த 1 மாதம் வரைக்கும், பங்குனி மாதம் வரைக்கும் குரு அதிசார பலன். எப்படி 2019 அதிசாரத்தில் இருந்தாரோ அதே போல் அதிசாரம். அதிசாரம்னா என்ன, வேகமாக முன்னாடி நட்சத்திரத்துக்கு போயிட்டு, இப்போ உத்தராடம் 2 பாதம் தனுசில் வருது இல்லையா, மீதி பாதியாக பிரித்தா இதில் பாதி அதில் பாதி மகரத்தில் பாதி உத்தராடம். அப்போ மகரத்துக்கு போயிட்டு 1 மாதம் அங்கே இருந்துட்டு திரும்ப விருச்சிகத்துக்கு, இது தனுசுக்கு வந்துடுறார். அது அதிசார பலம்னு சொல்லக்கூடியது. இந்த அதிசார பலம்னா என்ன ஆகும், அந்த 1 மாதத்துக்கு மட்டும் நம்ம ஓடிட்டே இருக்கக்கூடிய விஷயம், கட்டப்பட்டுகிட்டே இருக்கிறவனுக்கு 1 மாதம் ரிலீஸு. நல்ல சுகமாக இருக்கிறவன் 1 மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல பலன்களை பெறக்கூடியவர்கள் அந்த 1 மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கெட்ட பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த 1 மாதத்துக்கு அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரிலீஸ் டைம், ஒரு ரிலாக்ஸ் டைம். இது குரு அவர் தன்னை வருத்தி கொண்டு நமக்கு நல்லது பண்ணுறார். சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், சுக்கரன், சனி, ராகு, கேது, இத்தனை கிரகங்கள்
எந்தெந்த இடத்துல இருக்கோ அதனுடைய குரு பார்வை எந்தெந்த இடத்துக்கு வருதோ அதை வச்சு கணிச்சு தான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலனானது இங்கே சொல்லப்படுகின்றது. அதனால் சும்மா ராசிக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிறத விட அந்த ராசிக்கு என்ன பலனை வந்து இந்த குரு கொடுப்பார், குரு பலன்னா குரு மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறத வச்செல்லாம் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களை வச்சு தான் அந்த குரு பலனையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இப்போ இது ராசி பலனை தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. எல்லாரும் குருவனுடைய அருளாலே அந்த குருவரலை திருவருளாக பெற்று எல்லா ராசிக்காரங்களும் மேன்மையடைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ராசி பலன். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2019 வருடம் ஐப்பசி மாதம் 29/10/2019 அன்று வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடிய சிரமமே என்ன அப்படின்னா, சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி குழந்தைகளுக்கு படிப்புங்கிறது கொஞ்சம் ரொம்ப எட்டிக்காயாக போன காலகட்டமாச்சு. கடந்த காலகட்டங்கள்லாம் எட்டிக்காயாக போச்சு, படிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் மாறுதல் வரும். இந்த 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மேல் படிப்பு அப்படின்னு படிக்கக்கூடிய அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் அவங்களாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்தில் குரு அந்த நேரத்தில் மாறுறார். அவர் மாறக்கூடிய நேரம் கன்னி லக்னம், அவர் மாறக்கூடிய நட்சத்திரம் அந்த இதரம் விசாக நட்சத்திரம், அவர் மாறி உட்காரக்கூடிய நட்சத்திரம் மூலம். இதெல்லாம் கன்னிராசிக்கு சாதகமான விஷயங்கள். நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், சுமாரான காலம் கன்னிராசிக்கு இந்த காலகட்டம். குரு பெயர்ச்சி காலகட்டம் சுமாரான காலகட்டம். இது அர்த்தாஷ்டம்னு சொல்லுவாங்க, நாலாம் இடத்துல உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுது. இது வரைக்கும் மூணில் இருந்தவர் நாலில் இருக்கார். அப்போது முயற்சி செஞ்ச எந்த ஒரு காரியமும் அவருடைய வீட்டுக்கு போகும்போது கன்னிராசிக்கு குரு நல்லது பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா 4 கேந்திரம் 7 கேந்திரம் இந்த ரெண்டுக்கும் அதிபதியானவர் குரு நாலில் உட்கார்றார். எங்கெங்கே பார்க்குறாரு, உங்களுடைய அஷ்டமசானத்தையும் பார்க்குறாரு, அது அப்புறம் பலன்னு சொல்கிறேன். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உத்தியோகம் கண்டிப்பாக, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம், பரீட்சை எழுதி காத்திருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், ஏதோ ஒரு வகையாக நமக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 9ஆம் பார்வையை எங்கே பார்க்குறார், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நான் சொன்ன வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், ஏதாவது ஒரு முயற்சியில் கிடைக்கும், சுப விரயமாகும். இப்போ 5ஆம் பார்வையாக பார்க்குறது என்ன, அஷ்டமஸ்தானம். அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை நிறையா செலவு பண்ணி உத்தியோகத்தை வாங்கணும், அது ஒரு பலன் அப்படி வச்சுங்க. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் போய் வேலைக்கு உத்தியோகத்துக்கு போய் சேர்ந்தாலும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது, அது ஒரு வகையாக வச்சுங்க. இல்லைன்னா அங்கே வாங்கிட்டு வரதை யாருக்கா ஒருத்தருக்கு நீங்கள் வாங்கின கடனுக்கு அப்படியே அடைச்சிட்ருக்கணும், அது ஒரு வகையாக வச்சுங்க. குடும்பத்துக்கு செலவுகள் ஜாஸ்தியாக வரும், குரு பார்க்கக்கூடிய அந்த 5ஆம் பார்வைக்கு பலன் அது. இது வரைக்கும் ஏதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும். அஷ்டமஸ்தான குரு, அஷ்டம பார்வையில் குரு, அது மேஷராசியை பார்க்குறதுனால அதுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு அதுவும் எதிரி. அப்போது வழக்கு வியாஜியங்கள் புதுசாக ஏதாவது போயிருந்தா இல்லை ஏற்கனவே இருந்திருந்தா அதுக்குண்டான செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அது வரும். சரி, அடுத்தது குருவனுடைய பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகம் ஈஸியாக கிடைக்கும், இது வரைக்கும் முயற்சி பண்ணது எல்லாம் கிடைக்கும், அதுதான் நான் சொன்னேன். திரும்ப அந்த சப்ஜெக்ட்டுக்கே வரணும். அது இல்லாமல் அந்த இடத்துல வேறு என்ன இருக்குது, உங்களுடைய கேந்திரஸ்தானமான அந்த 10ஆம் இடம் உங்களுடைய ராசி அதிபதி அதே புதனுடைய வீடு மிதனமாக இருக்கிறதுனால, அந்த இடத்துக்கு 7ஆம் இடமாக இருக்கிறதுனால நண்பர்களாலே நட்பு வட்டாரங்களாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அவர்களாலே கிடைக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், சொந்தக்காரங்களாம் விட்டுருங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு சிறப்பு தரும், நட்பு மூலமாக கிடைக்கக்கூடிய உத்தியோகங்கள் நல்ல முறையில் இருக்கும். சரி, அடுத்தது 12ஆம் இடத்தினுடைய பார்வை, குரு பார்வை என்ன பண்ணும். உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணித்தான் எதையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. அப்போது செலவு நிறையா கொடுப்பார், வரவு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவு இருக்கும். அதனால் பணம் விஷயத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் தாராளம் காட்டக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும், செலவை கட்டுப்படுத்துங்கள். அது நம்மளால் தான் முடியும், கிரகம் அதைத்தான் செய்யும். எதை செய்யும், செலவு நிறையா பண்ண வைக்கும். அப்போ பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்.
நம்ம போய் தூக்கி கொடுத்துட்டு அஜ்ஜோ நம்ம போச்சு கிரகச்சாரம் கிரகம் சரியில்லை, அப்போ ஜோசிட்டு போனால் கிரகம் சரியில்லை நீ கொடுத்தது உண்மை தான் கொடுத்துட்டியா ரைட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதனால் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, இது கண்டிப்பாக உண்டு. சரி, இந்த உங்கள் ராசிக்கு குரு போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுது. அப்போ இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக முயற்சி செய்த 35 வயது உள்ள வரை, 30 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க திருமணம் ஆகாமல் கட்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடக்கும் காலகட்டம் இந்த 1 வருஷம் வரைக்கும். இதில் ஒரு விஷயத்தை எல்லோரும் சொல்கிறாங்க, குரு பலன்னா உடனே குரு வந்து 1, 2, 5, 7, 9 இருந்தால் குரு பலன். கோச்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக மட்டும்தான் குரு பலன் இருக்குமா? சரி, சொந்த ஜாதகத்தில் 5, 7, 9 இருந்தால் குரு பலன் பர்மனெண்ட்டு. கையில் எடுத்தவொடனையும் ஜாதகத்தை கொடுத்தவொடனையும் பொண்ணு கிடச்சிடும், மாப்பிள்ள கிடச்சிடும். இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனை பேர்த்து கிடச்சிருக்கு இந்த ராசியில்? இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய அந்த நேயர் குடும்பத்தில் மட்டுமே நீங்கள் எடுத்துங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லோரும் ஜாதகத்தையும் நம்ம வாங்கி பார்க்க முடியாது. 7 குரு இருந்தால் கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்து பூஜை போட்டு கடவுள்கிட்ட வச்சுட்டு குலதெய்வத்தை வச்சுட்டு கொடுத்த உடனேயும் ஜாதக கல்யாணம் நடந்துடும். குறைஞ்சது 1 வருஷத்தில் நடக்கும். அதுக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியெலாம் வேலை செய்யாது, நல்லா புரிஞ்சுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் குலதெய்வத்தில் வச்சு கொடுத்த உடனேயும் ஏதோ ஒரு பொண்ணு மாப்பிள வந்துகிட்டே இருக்கும், அப்போ நமக்கு பிடிச்சதை பண்ணிவிடுவோம். இது கண்டிப்பாக உண்மை. 7 குரு இருந்தால் அது சொந்த ஜாதகத்தில், 9 குரு இருந்தால் கோச்சார ரீதியாக இப்போ இந்த குரு பயிற்சியில் குருவனுடைய பலன் எப்படி இருக்கும்? குருவனுடைய பலன் எப்போவுமே கோச்சார ரீதியாகவும் 1, 4, 7, 10 1, 2 வச்சுக்கலாம். 4 குரு இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டானாலும் 5, 7, 9, 10, 11 7 இடங்களில் குரு வரும்போதெல்லாம் குரு பலன் உண்டு. ஜாதக ரீதியாக இல்லை, அந்த இடங்களை குரு பார்த்தாலும் திருமணத்துக்கு தடை இல்லை. அப்போ உங்கள் சந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ 4 இடம் சிறப்புன்னு சொல்லணும். கேந்திரத்தில் 4, அதை விட பெரிய கேந்திரம் 7, அதை விட பெரிய கேந்திரம் 10, இப்படி தானே ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க. அதே போல் திருகோணம் லக்னம் 5, 9 இதுவும் பெருசு. இதெல்லாம் சுபமான இடங்கள். அந்த இடங்களில் சுபகிரகங்கள்லாம் வரும்போது சுபகாரியங்கள்லாம் நடக்கும். இதை நம்ம வச்சுக்கிறோம். குரு பலன்கிறது எப்படின்னா 1, 4, 7, 10 1, 5, 9, 11 இந்த 7 இடம், 1, 4, 5, 7, 9, 10, 11 7 இடங்களில் குரு வரும்போதும் குரு பார்க்கும்போதும் திருமணத்துக்கோ குழந்தை பாக்கியத்துக்கோ தடை இல்லை. அதெல்லாம் யார் யார் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கோ அப்போல்லாம் நடக்கும். அதனால் கன்னிராசிக்கு இந்த 4 இடத்துல குரு இருக்கிறதுனால அது ஒரு விசேஷமாக வச்சுக்கலாம். மற்ற இடங்களில் குரு பார்வையும் இல்லை. அப்போது இதுவரைக்கும் கட்டமாக இருந்த திருமணம் கைகூடாமல் இருந்த வரன்களுக்கு வதுக்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படி வச்சுங்க. இந்த 4 இடம் வலுவாக இருக்கிறதுனால கேதுவோடு போனதுனால கொஞ்சம் வலு குறைச்சல், சனியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வலு குறைச்சல். ஆனால் சனியும் கேதுவும் சுபமாயிடுறாங்க, சுபரோடு சேரும்போது அவங்க சுபராகிடுறாங்க. ஆனால் குரு பாவகத்திரி யோகத்தில் மாட்டிக்கிறார், 2 பாவகிரகங்களுக்கு நடுவில் குரு மாட்டிக்கிறார். அப்போது சுகம் இல்லாமல் இருந்த தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும், ஒன்று சேருவார்கள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இது கிடைக்கும். யாருனால் கிடைக்கும்னா, குடும்பத்திலே உள்ள மற்றவர்களாலே சமதேசம் செய்து வைக்கப்பட்டு தம்பதிகள் சேருவார்கள் அப்படி வச்சுங்க. வழக்கில் இருந்ததுன்னா அந்த வழக்கானது முடிவுக்கு வரும், வெளி பேச்சு அவுட் ஆஃப் த கோர்ட்டில் பேசி வழக்கை முடிச்சுக்கணும், இல்லைன்னா அந்த வழக்கு இருந்துட்டு தான் இருக்கும். என்ன காரணம்னே சொல்லாமல் பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சேரக்கூடிய காலகட்டம் இது இல்லை. கன்னிராசிக்கு, கன்னிராசிக்கு பெண்களுக்கு பெண்களாலே உதவி கிடைக்கும், அது இந்த குரு உதவி பண்ணுவார். இது வெளிநாடு செல்லக்கூடிய எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் ஒரு 25 வயசுக்காரர்களுக்கு மட்டும், 25 27 30 வயசு திருமணம் ஆகியிருந்தாலும் ஆகாட்டாலும் இந்த வயது காலகட்டங்களில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கைகூடும், கிடைக்கும். முயற்சி செய்தால் உடனே கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். சுபகாரியங்கள் வீட்டிலே நடக்கும். கன்னிராசிக்காரங்க ஒருத்தருந்தான். அதே போல் உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தாங்கன்னா, இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாம் இப்போ தான் கைகூடும்.
ரொம்ப கடனில் உங்களை மாட்ட விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் முதல் கன்னிராசி முதலாளியாக இருக்கணும். உங்களை கீழே வேலை செய்கிறவங்க மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை கடனில் மாட்டி விட்டுருந்தாங்கன்னா அந்த கடன்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வசூல் பண்ணுறதுக்கு அவங்கள வச்சே நீங்கள் வேலையை வாங்கிக்கலாம். புதியதாக ஏதாவது ஒரு செக்ஷனில் ஆளுங்களை போட்டு கடனுக்குன்னே வசூல் பண்ணிங்கன்னே தனியாக ஒரு ஆளை போட்டு நீங்கள் அந்த கடனை வசூல் பண்ணக்கூடிய காலகட்டமாக வச்சுக்கலாம். புதிய பொருள்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். நலிந்து இருந்த, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த கன்னிராசியில் இந்த காலகட்டங்களில் குரு பாருங்கள், இந்த 4-8லலாம் வரும்போது உங்கள் ராசிக்கு 4-8லலாம் வரும்போது உங்களுக்கு தொழில் வந்து விருத்தியாகும். அதே மாதிரி இந்த குரு 4-8லலாம் வரும்போது குடும்பத்தில் வந்து ஒத்துமை அதிகமாக வரும். இது வரைக்கும் கட்டமாக இருந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கட்டமாக இருந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து கைகூடும். நன்னா கவனித்து பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பணம் வந்து நல்லா இருக்கும்போது நிறைய கடன் கொடுத்துருப்பீங்க. நல்ல காலங்கள்லாம் இருக்கும்போது, நல்ல நேரம் இருக்கும்போது ராசி பலனில் குரு சனி பயிற்சியெல்லாம் நல்லதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடன் வெளியில் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் நல்ல நேரங்கள்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது, நிறைய கடன் போயிருக்கும். அது இந்த காலகட்டங்களில் வசூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதுவான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பொருள்களில் வந்து சில பொருள் உற்பத்தியில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த புகார்கள்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இரும்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தன் கிட்ட கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களாலே தான் உங்களுக்கு எப்போவுமே இறக்கம். கன்னிராசி முதலாளி சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பெட்டி கடை வைக்கிறவங்க கூட ஒரு பையனை வந்து கடையில் வேலைக்கு போட்டுருந்தீங்கன்னா அவனால் உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கீழே உங்கள்கிட்ட கை கட்டி வேலை பார்ப்பவர்கள், சம்பளம் வாங்குவவர்கள், கை கட்டி வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க ஏராதானம் தான் உங்கள்கிட்ட வேலை செய்வாங்க. அது போன காலகட்டமும் அப்படி தான், இந்த காலகட்டமும் அப்படி தான். குரு பயிற்சியுடைய 2 வருஷம் அப்படி தான். இது அடுத்த வருஷம் பாருங்கள், இவங்களெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் வேறு வேறு செக்ஷனை கொடுத்துட்டு, இப்போது ஒருத்தர் ஒரு புகார் வருதுன்னா, ஒருத்தர் வருதுன்னா அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வலுவில்லாத ஒரு துறையில் மாற்றி போட்டுருவாங்க. இல்லைனா அந்த தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அவங்க கஷ்டப்படணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்களுக்கு போடுறாங்களோ அதை பனிஷ்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் போடும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க டெஸ்டினேஷனை மாற்றி கொடுத்துடணும். அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஒருத்தர் புதுசாக போட்டு அவங்களுக்கு அஸ்டண்டாக இவங்களை போட்டுடணும். மார்க்கெட்டிங்கில் போய் வியாபாரம் சரியாக பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு அவங்கள சும்மா சாதாரணமாக நீ டெஸ்பாச்சில் இரு, நீ வந்து அக்கௌண்ட்ஸில் போ அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தொழிலில் இருக்கக்கூடிய விலைகளை நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி கேது பார்க்குது. அது வந்து சனி பயிற்சியுடைய பலனில் இருக்குது, ராகு கேது பயிற்சியுடைய பலனில் இருக்குது. இந்த குரு அங்கே சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு மேன்மையான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் இப்போ செய்வீங்க. அதாவது நலிந்த தொழிலை எடுத்து, நலிந்த தொழில் ஒருத்தர் என்னால் செய்யவே முடியலன்னு விட்டுட்டு திவாலாகி போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்தையும் அந்த தொழிலையும் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு கன்னிராசிக்கு ஒரு பலம் இருக்குது. அதை தாராளமாக செய்யலாம். அது எந்த தொழிலாலும் சரி, உங்களுக்கு இந்த தொழில் அந்த தொழில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு 5க்கு அதிபதி சனி, அவரே தான் 6, அதை விட்டுருங்க. ஆனால் 6ல் இருக்கக்கூடிய சனி வேறு, 7-5ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வேறு. தொழிலுக்கு அதிபதி புதன், கணக்கு போட்டு செய்யக்கூடியதில் ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். இதை செஞ்சால் இவ்வளோதான் லாபம் கிடைக்கும், இதை செஞ்சால் இவ்வளோதான் கிடைக்கும். அதே உங்களுடைய ராசி அதிபதி புதன், லக்னத்தெல்லாம் விட்டுருங்க. லக்னத்துக்கு 10 தான் ஜீவனஸ்தானம், அதை விட்டுருங்க. நவாம்சத்துலேயும் பார்க்கணும், லக்னத்துலேயும் பார்க்கணும், அதெல்லாம் வேறு. இது பயிற்சி, குருப்பெயர்ச்சி பலன். குருப்பெயர்ச்சி பலனுக்கு என்ன இருக்குது, இதனுடைய ஒத்துழைப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறேன். குரு 4 வந்துட்டார், அர்த்தாஷ்டம குரு, எல்லாம் கண்ணை மூடி காதை பொத்திண்டு வாயை பொத்திண்டு இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு மட்டும்தான் அது பலன். ஆனால் அந்த பலனை மீறி மற்ற கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது, தொழில் கன்னிராசியில் அதிகபட்சம் தொழில்லையும் ஒரு ஆடிட்டரு, போக்குவரத்து, இந்த மாதிரி துறை, கணக்கு வழக்கு துறையில் இருக்கவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இதுக்கு மேலே வேறு ஒரு துறை இருக்குது. இந்த கதை கவிதை கட்டுரை எழுதுகிறவங்கலாம் ஒரு துறை இருக்கும், பத்திரிகை துறைன்னு ஒன்று இருக்குது. அது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ரொம்ப பொதுவானது, இயல்பாகவே வரும். ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஆன்மீகமே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் எவ்வளோ இருந்தாலும் அவங்க ஒரு தாழ்ச்சியை அனுபவிக்கிறது ஆன்மீகத்திலேருந்து வெளியில் போகிறதுனால தான். இந்த பத்திரிகை துறை வந்து என்னமோ அவங்க தான் பிரம்மா, அவங்க தான் ரொம்ப புத்திசாலி, அவங்க தான் அதிபுத்திசாலி, அவங்க எழுதுறது தான் எழுத்து, அவங்க சொல்கிறது தான் சொல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா. அது என்ன காரணம்னா அவங்களுக்கு இறக்கம் பின்னாடியே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். எவ்வளோக்கெவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பாதி கெட்டவங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த கெட்டதை மறைக்கிறதுக்கு ஆன்மீகத்தை விட்டு நாஸ்திகத்துக்கு போய்டுறது.
இது கதை கட்டுரை கவிதை துறையில் இருப்பவர்களுக்கு உண்மையான விஷயம். அவங்க குடும்பத்தையும் மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அது தனி, இது தனி. சமூகவியல்னு சொல்லி ஒரு பேர் இல்லை. அவங்க தவறான செயல் தான் பண்ணுவாங்களே தவிர சமூகத்துக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு சுய நலத்தை மட்டுமே பார்க்கக்கூடியது. இந்த கன்னிராசியில் இந்த குருப்பெயர்ச்சி இந்த வருஷம் அதை தான் பண்ணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கெடுக கெடு விஷயங்களெல்லாம் வெளியில் வரும். அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதை நான் வந்து தவறாக சொல்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்மீகம் இல்லாத அந்த பக்தி இல்லாத விஷயத்தை சொன்னேன். மற்றபடி அவங்க கதை கதை கட்டுரை அதெல்லாம் நல்ல தொழில், அருமையாக செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் மேம்போக்காக இருக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிடைக்கும். அதுக்கு என்ன ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க போய் அந்த அதை வல்லமை கொடுத்த அந்த சரஸ்வதியை அவங்க ரொம்ப கைப்பிடிச்சி அவங்கக்கிட்ட அந்த கடவுள்கிட்ட அவங்க வேண்டினா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதை விட்டுறாங்கன்னு சொல்கிறதுனால அதை பிடிச்சிக்கங்கன்னு சொல்கிறோம். அந்த கன்னிராசிக்கு நான் தான் சொன்னேன், எதெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஒத்து வராதோ அதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரும். செய்யுங்க, நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பெருமை கிடைக்கும், நல்ல பொருளும் கிடைக்கும். ஆனால் அந்த சுயநலமாக இருக்காதீங்க, அதை மாற்றிங்க அப்படின்னு சொல்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த குருபெயர்ச்சியை விடுங்க, அடுத்து இந்த கிரகங்கள்லாம் சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த சினிமா கலைஞர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்களுக்கு பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமா கலைஞர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு மேம்போக்கான முயற்சிகள் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து பேசி யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த துறையில் இருக்கக்கூடியது. அதாவது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியில் இல்லாமல் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை. சின்ன கேரக்டர் தான் பண்ணுவேன், பெரிய கேரக்டர்லாம் பண்ணுவேன், நான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அந்த கேரக்டர் அப்படிலாம் இல்லாமல் இந்த சின்னத்திரை கலைஞராகட்டும் பெரிய திரை கலைஞராகட்டும் எது கிடைக்குதோ அதில் காலை வைங்க, அப்படியே முன்னாடி வரும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கூடாது. அதாவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா இதை செய்ய அப்படின்னா போயிடணும், செய்யணும். இல்லை நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேங்கன்னா சொல்லக்கூடாது. இது வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, திரைப்பட சின்னத்துறை கலைஞர்களுக்காக நான் சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து புத்தி அதிகமாக வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து முயற்சி பண்ணி கடைசி முயற்சியில் இருக்கணும்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா திறமையும் காட்டி நம்ம அந்த இடத்துல நிற்கணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்தாப்பில் போனால் நம்மளால் போக முடியாது, நமக்கு காலகட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த கடைசி காலகட்டத்தை கையில் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது பண்ணும். நாலாம் இடத்துக்கு அதிபதி, ஏழாம் இடத்துக்கு அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது பேர் புகழை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த போய் அணுகக்கூடிய அந்த அனுசரணை பொறுத்து தான் இருக்குது. அதனால் முயற்சி இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை அதை கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், சில அந்த கிரகங்கள் மாறி வரக்கூடிய நேரங்களில் ஐந்தாம் இடம் புத்திரக்காரகன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சனி கோச்சார ரீதியாக, மற்றபடி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கு அஞ்சு, பெண்களாக இருந்தால் ஒம்பது, அந்த கிரகங்களை கணக்கு பண்ணி நம்ம பார்த்துக்கணும். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு, அது சிம்மத்திலையும் வருது கன்னிலையும் வருது. அதனால் அந்த நட்சத்திரங்கிற ஒரு பவர். சித்திர நட்சத்திரம் எடுத்திங்கன்னா துலாத்திலையும் இருக்குது கன்னிலையும் இருக்குது. அதனால் அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இந்த உத்தர பாக்கியங்கிறது மருத்துவ உத்தரவு மூலமாக மருத்துவர்கள் மூலமாக கிடைக்கும். உத்தரத்துக்கு அப்படி தான், மருத்துவ ஆலோசனைகள் மூலமாக மருத்துவத்தில் நீங்கள் போய் முயற்சி பண்ணி இந்த குழந்தை பாக்கியத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு தானாகவே எல்லா விஷயமும் நடக்கும், நீங்கள் எதையும் தேடி போக வேண்டியதில்லை. அது திருமணமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையாகட்டும், எல்லாமே உங்களுக்கு அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் நடக்கும். வாழ்க வளர்க, வேணும் சுபம். என்றும் நல்ல எண்ணம், நல்ல செயலோடு ஆன்மீகத்தில் இருங்க. கன்னிராசிக்காரர்கள் ஆன்மீகம் முக்கியம். ஆன்மீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்காக ஆன்மீகத்தில் தான் இருக்கணும். வெளியில் போனால் சிரமம் தன்னால் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் நான் வந்து அப்படி இருந்தால் இப்படி இருக்கும்னு நான் சொல்லலை. அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கணும். அதை விட்டு வெளியில் போனால் தான் அந்த சிக்கல்லாம் இருக்குது. அதே போல் உங்களுடைய மூதாதையர்களுடைய இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி அதுவும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சனி வந்து சில தோஷங்களை
பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல ராகுகிட்ட கொடுக்கறதுனால இந்த சனி ராகு பார்வை அந்த இடங்களில் சூரியன் வரும்போதும் இல்லை அந்த இடத்த மார்கழி மாதம் சூரியன் போய் அந்த இடத்த பார்க்குறதுனாலையும் சில பித்தர்களினுடைய இருக்கக்கூடிய அந்த தோஷங்களானது உங்களுக்கு அந்த நேரங்களில் உங்களுக்கு இருக்கும், சுபகாரியங்களை விலக்கி வைக்கும், தடங்கல்களை கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, பௌர்ணமி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். வாழ்க வளர்க. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.